இந்த வேலி வேற எப்ப பார்த்தாலும் பொண்ணு சீக்கிரமாவா வந்து ஏறு வண்டியில் ஏறு, டைரக்ட் அங்கே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கில் டு போர்ன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீச் யூசர்ஸ் போர் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் சேனல் புதுசாக இருந்தால் கன்ஃபார்மாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரசாந்த் வேலு முத்தமிழ் டைரி. நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸுமே ஜாலியாக ஒரு சுத்த கிளம்பிட்டாங்க. பட் இவங்க நாலு பேர் பேருக்குள்ளே ஒரு திடீர்னு ஒரு நிகழ்வு நடக்கும், அது என்னங்கிறது போகிறதுலேருந்து பாருங்கள். கதை சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன பிரசாந்த், வண்டிக்கு என்னச்சுடா பிரேக் அடிக்காதடா, என்னடாச்சு? தெரியலையே, வண்டியில் ஏதோ தீ பிடிக்கிற மாதிரி இருக்கிட்டே தீ பிடிச்சிடுச்சுடா, தள்ளிப்போங்க தள்ளிப்போங்கடா. ஐயோ ஐயோ, என் வண்டி தீ பிடிக்குது, ஐயோ ஐயோ போச்சு, என் வண்டி போச்சு, நீங்கள் அப்பா என்னை அடிச்சு விடுவாரு, எல்லாம் இந்த சில்லற பசங்கனால்த அடிச்சு துரத்துற வேலி, இவங்களால் தான்டா, இவங்களை கூப்பிட்றதுக்காக தான் நீ சொன்ன, அதனால தான் நான் இன்சைட்லேருந்து வந்தேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, அடிச்சு துரத்தி விட்ற இவங்களை, பாய் போயிட்டு வாங்க ஏழை ஏழைக்காரங்களை, போங்கடா. என்னோட டைமும் வரும் பிரசாந்த் வேலு. அந்த போர்டு பார்த்து இந்த வீடு மாதிரி தான் இருக்குது, இங்கே தான் புல் அதிகமாக இருக்குது, இதுதான் கிளீன் பண்ணுறதுக்காக போர்டு போட்டிருப்பாங்க போல் நோட்டீஸ் போர்டு. சரி பரவாயில்ல, நான் போய் கேட்குறேன், வேலை கொடுப்பாருன்னா நல்லாயிருக்கும், கொடுத்துட்டாங்கண்ணா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பெல் பட்டன். ஹலோ சேட்ஜி, எனக்கு வேலை வேணும் சேட்ஜி, ப்ளீஸ் சேட்ஜி, எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு சேட்ஜி, ப்ளீஸ் சேட்ஜி, என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன துரத்து விட்டாங்க சேட்ஜி, ப்ளீஸ் சேட்ஜி, எனக்கு வேலை கொடுங்க சேட்ஜி, நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா புளியும் நான் புடிங்கிற சேட்ஜி. டேடே இறா, ஏண்டா நீ சிரிக்கிற, பெசாமிரு. ஓகேப்பா, நீ யாரு என்னன்னு தெரில, உன் பேர் என்னன்னு தெரில, சரிவா நான் உனக்கு இடம் காமிக்கிறேன், சாயங்காலம் வரைக்கும் நீ இங்கே வேலை செய், சாயங்காலம் ஆனணும் இந்த ஃபுல்லாக இடத்த நீ கிளீன் பண்ணிட்டு சாயங்காலம் எங்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போயிடு. ஓகே ஆ சரி சேட்ஜி, தேங்க்யூ சேட்ஜி. சேட்ஜி சொன்ன மாதிரி ஃபுல்லாக இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு கொடுக்குற காசை பாதி சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற காசு வச்சுட்டு புதிய தொழில் தொடங்கி அவங்கள விட பெரிய பணக்காரனாய் காமிக்கிறேன் இர்ரா. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலம் வரைக்கும் பசியோட வேலை செஞ்சிட்ருக்காரு, பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு. செட்ஜி சொன்ன மாதிரி சாயங்காலம் ஆகிடுச்சு, செட்ஜியோட ஃபுல் இடம் க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ காசு வாங்கல. ஹலோ சார்ஜி, க்ளீன் பண்ணிட்டேன் சார்ஜி ஃபுல் இடம், தேங்க்யூ சார்ஜி. ஓகே சார்ஜி, வர சார்ஜி, பாய். ஓகேப்பா ஓகேப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்த காசை தம்பி காமிச்சா சந்தோஷப்படுவானே. மிச்ச காசுல இருந்து புதிய தொழில் தொடங்கி செட்ஜி முன்னாடி போய் நிற்கிறேன்னு சொன்ன மாதிரி போய் நின்றுக்கிட்டே செட்ஜியோட மனசை சந்தோஷப்படுத்தினோம். ஹலோ செட்ஜி, வெளியே வாங்க செட்ஜி, நான் ஞாபகம் இருக்கா செட்ஜி? ஆமாப்பா ஆமாப்பா, ஞாபகம் இருக்கு, அது எப்படி மறக்க முடியும், நீ தானே என்ன ஃபுல் இடமா கிளீன் பண்ணி கொடுத்த. அப்புறம் சொல்லு என்ன வேணும், ஏதாவது தேவையா? செட்ஜி எனக்கு சைக்கிள் வேணும் செட்ஜி, உங்கள் பைக் வேணும் கொஞ்சம் நேரத்து. சரிப்பா, இந்த சாவி எடுத்துகிட்டு போ பத்திரமா, பைக் ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல, நீ பத்திரமா இரு, நீ ரொம்ப நல்ல பையன் ஆச்சு. என் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி என்ன நம்பி இருந்தால் இந்த கதி எனக்கு ஆயிருக்காங்க. அப்புறம் அந்த திடீர்னு அந்த பைக் எடுத்துகிட்டு இவர் போயிட்டு இருந்தும் போது திடீர்னு அதே ஃப்ரெண்ட்ஸுங்களை அவரை பார்க்குறாரு. என்ன தூரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குது, பைக் நிப்பாட்டலாமா வேணாமா? அந்த நேரத்தில் அவரோட வண்டி இடித்து பிளாஸ்ட் ஆகி நிற்குது, திரும்ப அதே மாதிரி. சரி இவர் இறங்கி, ஹலோ சார், இனி உதவி தேவையா? ஏ பிரசாந்த், இங்கே பாருடா, டேரியும் முத்தமிழியும், என்ன முத்தமிழ்கானும் டேரி மட்டும் வந்திருக்கான். ஆமாம், இந்த பைக் எங்கே திருடுனியா? நீ எப்படா பண்ணக்காரன் ஆக போடு, எல்லாத்தையும் திருடிட்டு வந்திருக்க. ஹலோ பிரசாந்த் வெளியே, அப்படி சொல்லாதே, உனக்கு உதவி தேவையில்லைன்னு சொல்லிடு, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக உதவி கன்ஃபார்மாக செஞ்சு ஆகணும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு இங்கே ஏதோ வண்டி அனுப்பிடலாம். இங்கே நம்ம வண்டி கிடைக்குதா? அடே நம்ம வண்டியே வருது, டே நில்லு 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 நில்லு. ஹலோ சொல்லுங்க பாஸ்,
முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அவனை பத்திரமா அவங்க சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து போய் விட்டுரு. அது நான் சொன்னேன்னு சொல்லாது. ஓகே, நான் முன்னாடியே போகிறேன், நீ எனக்கு பின்னாடியே வா. அவனை தூக்கிட்டு அதாவது பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இடத்துக்கு கன்ஃபார்மாக கொண்டு போய் விட்டுரு. ஓகே ஓகே பாஸ், அங்கே நிற்கிறவர் தானே பாஸ், அவரை நான் கன்ஃபார்ம் பிக்கப் பண்ணிடுறேன், சொல்ல மாட்டேன் பாஸ். இவங்களை பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாமா? டேய் படா 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 பைத்தியகாரா. நான் ஃபாஸ்ட்டாக போய் முன்னாடி மறைஞ்சு நிற்கணும், என் ஃப்ரெண்டு எப்படி போகிறான்னு சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேறு ஒன்றும் தேவை. என் ஃப்ரெண்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. சரி பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்டு போகிறாரா? வண்டி வருது, போயிடுச்சு போயிடுச்சு போயிட்டா இன்னும் நிற்கு. போயாச்சு போயாச்சு, என் ஃப்ரெண்டு போயாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தாலும் நீ என்ன மறக்கல ப்ரோ ஐஸ், பட் நான் உன்னை மறக்க மாட்டேன் ப்ரோஸ். என்னது என் ஃப்ரெண்டு வண்டியில் வருது? ஹலோ, நில்லு 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 நில்லு, எங்கே போகிற? என்ன இன்னைக்கு திடீர்னு என் பக்கம் காற்று வீசுது? எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க. ஹலோ சொல்லு, என்னப்பா ஏதாவது உதவி தேவையா? மச்சி என்னை மன்னிச்சிட மச்சி, ப்ளீஸ் மச்சி. சரி வா வா, மழை பெய்யுது, உள்ள வா, உள்ளே போய் பேசிக்கலாம் வா. இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏழை மற்றும் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வித்தியாசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதாது, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நாங்கள் போகிற வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம்.